بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான நிகழ்வின் தலைவர் ஹஸரத் திமிலா அவர்களுக்கும் எனக்கு பின்னால் அற்புதமான ஆன்மீக உரை நிகழ்த்த இருக்கிற ஆஷிக்கே ரசூல் சுஹூதி ஷா ஹஸரத் கிபிலா அவர்களுக்கும் இர்ஃபானியா அரபுக் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற எனது பாடத்தோழர் கண்ணியத்திற்குரிய அபூ தாஹிர் பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும் என்னுடைய எல்லா நனவிலும் பங்கு வகித்து இப்பொழுது ஓரமாய் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் உருவாக்கிய இந்த மண்ணின் மைந்தர் ஹெச்எம் அப்துல் பாரி சாஹிப் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இது ஆசிக்கீன்களின் சபை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சபையை பொருத்திக் கொள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது காதல் கொண்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்திடுவானாக என்று துஆ செய்தவனாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரழகு என்னென்ன வகையில் பெருமானார் பேரழகு என்று ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார்கள். பெருமானார் உடலால், அறிவால், குணத்தால், பேச்சால், செயலால், பண்பாட்டால், நாகரீகத்தால் அத்தனையிலும் பேரழகு பெற்ற பெட்டகம் பெருமானாரை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. இந்த ஆறு கோணத்தில் மட்டும் உங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு பின்னால் பெரிய கடல்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். அப்துல் காதர் ஹஜ்ரத் யார் என்று சொன்னால், இவர்களுடைய தகப்பனார் யார் என்று சொன்னால், பல நதிகள் சங்கமிக்கிற கடல் போன்ற பெருவாழ்வுக்கு சொந்தக்கார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நசீபாக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய அழகை பல்வேறு கோணங்களில் சித்தரிக்கிறார்கள். அதில் அதிரடி அல்லா சொல்லுவார்கள், நாயகத்தினுடைய அழகு முழுவதையும் சொன்னது ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண். உம்மு மஹ்பத் அலி அல்லா புத்தார், ஒரு பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பசியாக இருக்கிறது என்று
அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஏதாவது உணவு கொண்டு வர வேண்டும் என்று சவுறு குகையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உம்மு மாமர். அபுபக்கர் அலி அல்லா போய் கேட்டார்கள், ஆம் அம்மா, என்னிடத்தில் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், பசியோடு இருக்கிறார், அவருக்கு பால் கொஞ்சம் வேண்டும். அந்த அம்மா சொன்னது, இது குட்டி ஆடு, ஆண் அண்டாத ஆடு, பாலிகாகாத ஆடு, அதனால் இதில் பால் கறக்க முடியாது. இல்லை, அந்த பெரிய மனிதர் கை வைத்தால் பால் சுரக்கும், பால் கறக்கும். சரி என்று அந்த அம்மா அழைத்து சென்றார்கள். அந்த ஆட்டை பெருமானார் பால் கறந்தார்கள். உம்மு மாபதர் அலி அல்லாவுக்கு முதலில் குடிக்க கொடுத்தார்கள், பிறகு பெருமானார் குடிக்கிறார்கள். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு செய்தி, ரசூலுல்லா குடிக்க குடிக்க அபூபக்கர் நாயகத்தினுடைய வயிறு நிரம்பியது. நாயகத்தின் மீது கொண்ட நேசம் இதுதான், நட்பின் அடையாளம். அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா ஒரு பார்வைதான், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் ஒரு பார்வைதான் பார்ப்பார்கள். பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த ஆம்பளை 1000 பா பேசிட்டு இருப்பாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த அம்மா கேட்கும், ஏங்க அந்த மாப்பிள்ளையில மாப்பிள்ளையினுடைய நெத்தியில லேசா ஒரு கருப்பா ஒரு மச்சை இருந்துச்சேன்னு. இவர் சொல்லுவார், அதெல்லாம் நான் பார்க்கலையே. அந்த அம்மா அப்படி லேசா பார்த்ததுல அத்தனையும் கணிச்சு. உம்மு மாபதர் அலி அல்லாஹு தஆலா ரசூலினுடைய நடை அழகு, உடை அழகு, கண்ணழகு, புருவ அழகு, நெற்றி அழகு, பல்லழகு, மார்பகத்தில் இருக்கிற முடி அழகு, அத்தனையும் வர்ணிக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்பவன். பெருமானார் எவ்வளவு அழகு படைத்தவர்கள்! உலகத்தில் மனைவிமார்கள் எந்த கணவனையாவது புகழ்ந்ததுண்டா? இவர் வேண்டா புகழ்வார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே மாணிக்கமே மரகதமே நாம்பளை புகழ்வான். பல்லப்பட்டியை தவிர வேற எந்த ஊர்லையும் பெண்கள் ஆண்களை புகழ்வதில்லை. ஏன்னா பல்ல ஒட்டியிலிருந்து நான் போகணுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் புகழுகிறார்கள் தெரியுமா? பேரழகு பெட்டகம் அன்னை ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய அழகை புகழுகிறார்கள். லனா சம்சுன் வலில் ஆஃபாக்கி சம்சுன் வ சம்சி தத்லு பாதல் ஈசா, நமக்கும் ஒரு சூரியன். ஐசர் அலி அல்லா சொன்னது துவா மாதிரி பளிச்சிருச்சு. இந்த சமூகம் சூரியனையே சுத்திக்கிட்டு இருக்கு. லனா சம்சுன் வலில் ஆஃபாக்கி சம்சுன், எங்களுக்கும் ஒரு சூரியன், மானுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. ஆனால் எங்கள் சூரியன் கண்மணி நாயகம் இரவில் தான் உதயமாவார்கள் என்று மனைவி ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு தஆலா கணவனை பற்றி சொல்லுகிறார்கள் என்றாள். பெருமானாரினுடைய புகழ் எவ்வளவு அழகு எப்படி இருக்கும்! எங்களுடைய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய பிஎஸ்பி ஜெனுல்லாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவடமாக ஆக்குவானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு, பெருமானாரின் அழகு, மல் ஃபர்கு பைனஹுமா, அதற்கு தமிழோட சேர்த்து அரபிய கலந்து கலந்து பேசுவாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டாங்க. நீங்களே சொல்லுங்க உஸ்தாத். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு நம்முடைய அழகை போல அல்ல, பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை பேரழகாகவே இருந்து இறந்தவர்கள். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து அழகு. நாம பிறக்கும் போது அழகா இருப்போம், வாலிபத்தில் அழகா இருப்போம், வயோதிகத்தில் இல்லையா? அண்ணம் போல நடப்பார், 80 வயசுல வாத்து மாதிரி தவப்பார், 20 வயசுல நெத்தி எல்லாம் தார் போட்டு ரோடு மாதிரி இருக்கும், 80 வயசுல உழுத நில மாதிரி மாறி, 20 வயதுல கண்ணம் எல்லாம் ஆப்பிள் கண்ணம். நம்ம எப்பயுமே சாப்பிட்ற பொருளை தான் உதாரணமா சொல்லுவான். எப்பயுமே பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, ஆப்பிள் மாதிரி, லட்டு மாதிரி, ஹல்வா மாதிரி, எல்லாமே உதாரணம் ஃபுல்லா சாப்பிட்ற ஐட்டமா வரும். அது பல்லப்பட்டி சொல்லவே தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, 20 வயசுல 80 வயசுல கண்ணம் எப்படி இருக்கும் என்றால் திராட்சை மாதிரி மாறிடும், உலர்ந்த திராட்சையை போல மாறிவிடும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு
அவர்கள் பிறக்கிற போது எப்படி பேரழகோ, இறக்கிற வரை பேரழகு. ஆனால் அந்த அழகு அப்படியே இருந்தது. கண்மணி ரசூலுல்லாவினுடைய அழகு என்ன தெரியுமா? பெருமானார்கள் மலீஹ, ஒவ்வொரு முறை பார்க்கிற போதும் அழகு கூடும். அதனால் தான் ரசூலை கண்டவர்கள் ரசூலை விட்டு பிரிய மனம் வரார். பார்க்க 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 அழகு கூடிக்கொண்டே இருக்கிற பேரழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய அழகை என்ன வார்த்தைகளால் வர்ணிப்பது? வார்த்தைகளை போட்டவர்கள் எல்லாம் பெருமானாரை வர்ணிக்க வார்த்தை இல்லை என்கிறார்கள். அந்த பேரழகை வர்ணிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழிந்த ஆடையோடு வருகிறார்கள். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே இந்த வரலாறை பதிவு செய்கிறார்கள். இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு ஆடை தைத்து கொடுக்க வேண்டும். அந்த ஆடையை பௌர்ணமி நிலவிலே கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது நிலவு அழகா, ரசூல் அழகா என்று பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பௌர்ணமி நிலவு பெருமானாருக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பெருமானார் எப்பொழுதுமே அன்பளிப்பை ஏற்கிற பழக்கம் கொண்டவர்கள். அந்த ஆடையை வாங்கி அணிஞ்சிட்டு பழைய ஆடையை கலட்டி வச்சுட்டு வர்றாங்க பெருமானார். அம்மர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், பெருமானார் அழகா, அந்த பௌர்ணமி நிலவு, ஒற்றை நிலவு, வானத்தையே அலங்கரிக்கிற நிலவு அழகா என்று பார்க்கிற போது பெருமானாருக்கு முன்ன நிலவு தோற்று போடுகள். கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த அம்மா அந்த பெருமானாரை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன கொடுத்த பெண்மணி இல்லையா, நாயகத்தின் மீது காதலின் உச்சத்தில் அந்த பெண்மணி பார்க்கிறார்கள். ஆனா சஹல் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே உங்களுக்கு இந்த ஆடை மிக அழகாக பொருத்தமாக இருக்கிறது ரசூலே. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற போது இந்த ஆடை எனக்கு வேண்டும் ரசூலே என்று கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். இதையே கொஞ்சம் அப்படியே நம்ம ஊருக்கு வாங்கலேன். பெருநாள் அன்னைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றார் ஊரில் ஒரு பெரிய மனுஷன். ஹஜார் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு கேட்டால் நாம் என்ன செய்வோம்? நேற்று வரைக்கும் நல்லாத்தானே இருந்தேன், இன்னைக்கு என்னப்பா ஆச்சு உனக்கு? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹல் ரலியல்லாஹ் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாத வள்ளல் தன்னுடைய புதிய ஆடையை கலட்டி சஹல் ரலியல்லாஹ்விடத்திலே கொடுத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழைய ஆடையோடு பெருமானார் வருகிறார். இதை பார்த்த அந்த தாயாரின் இதயம் இடித்து போனது. நேரா சஹல் ரலியல்லாஹ்விடம் வந்து, நான் வேறு ஆடை தருகிறேன், ரசூலுக்கு அதை கொடுத்து விடுங்கள். முடியாது. பணம் தருகிறேன், ரசூலுக்கு கொடுத்து விடுங்கள். முடியாது. என்ன சொல்லியும் முடியாது. கடைசியில் அம்மா ரலியல்லாஹ் வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறீங்க சஹல், அந்த தாயின் மனதை உடைக்கிறீர்களே. இல்லை, நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் இஷாராவாக சொன்னார்கள். நான் இறக்கிற போது ரசூலின் உடலோடு சேர்ந்த ஆடை என் உடலின் மீது பட்டால் கபரின் வேதனை இருக்காதே, அதனால் தான் இதை நான் வாங்கி வைத்துக் கொண்டேன். உமா நபிகள் கோமான் செல்லல்லாகுவ அழிவ செல்லத்தின் மீது கொண்டிருந்த நேசம் காதல். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உடல் அழகு என்ற ரீதியில் பெருமானாரை விட அழகர் உலகத்தில் பிறக்கவே இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். சரி, அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய குண அழகு, ரசூலை போன்று குண அழகு படைத்தவர்கள் அகிலத்தில் இதுவரை பிறக்கவே இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. ரசூலின் குணம் என்ன, சாதாரண குணமா? கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானாரினுடைய குணம், தன்னை வெட்ட வந்தவரை கூட மன்னிக்கிற மனம், இது ரசூலின் குணம். தன்னை வெட்டுவதற்காக கைபர் போர்க்களத்திலே பின்னால் வாளோடு சைபத் இப்னு உஸ்மான், வாளோடு
பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். வல்லாஹு யஸ்முக்க மினன் நாஸ், அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை எடுக்கிறான். அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. வால் மேலே இருக்கிறது வெட்டுவதற்கு, வால் மேலே இருக்கிறது. பெருமானார் திரும்பி நேருக்கு நேர் நிற்கிறார்கள். போர்க்களம் நினைத்திருந்தால் உறைவாளை எடுத்து ஒரே வெட்டாய் பெருமானாரால் வெட்ட முடியும். 30 யானைகளின் பணம் கொண்டவர்கள் பெருமானார், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் போர்க்களத்திலே கூட இப்படி மன்னித்தவரை உலகம் இதுவரை கண்டதே இல்லை. போர்க்களத்தில் கூட வெட்டுவதற்கு வாள் மேலே இருக்கிறது. நெஞ்சிலே பெருமானார் கை வைத்து, அல்லாஹும்மா அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. இவரின் மீது இரக்கப்படுறப்பே தெரியாமல் செய்கிறார், இவருக்கு நீ ஹிதாயத்தை கொடு. பெருமானாரின் கை நெஞ்சிலே பட்டது, இதயத்திற்குள் ஈமான் இறங்கியது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அன்னக்க ரசூலுல்லாஹ். வெட்ட வாள் மேலே இருக்கிறது, களிமாவை உதடு உரைக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு வேறு எந்த உம்மத்திற்கு நடந்திருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காதலராய் மாறிப்போன வரலாறுகளை பார்க்கிறோம். ஸைபத் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹுவின் வரலாறு, மன்னிக்கும் மனோபாவம். பெருமானார் குணங்களிலேயே சிறந்த குணம் மன்னிக்கும் குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே நிறைவாக இருந்தது. இன்னைக்கு நம்ம உம்மத்தில் அண்ணன் தம்பியை மன்னிக்க தயாரா இல்லை, தம்பி அண்ணனை மன்னிக்க தயாராக இல்லை. 6 அடி நிலத்துக்கு அண்ணனும் தம்பியும் போடுற சண்டை இருக்கு. அல்லாஹு அக்பர். கோர்ட்டு வரை இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம். 6 அடி இவர் கோர்ட்டுக்கு போறாரு, அவர் கோர்ட்டுக்கு போறாரு. இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். கடைசியில் நிலம் சொல்லிச்சா, மூதேவி நீங்க ரெண்டு பேர் எனக்கு தான்டா சொந்தம், ஒரு நாள் ஏன்ட்டு தான் வரப்போறீங்க, ஏன் இப்படி அடிச்சுட்டு சாவுறீங்க? இந்த மன்னிக்கும் மனம் பெருமானாரிடத்திலே சிறந்த குணமாக திகழ்கிறார். இன்னைக்கு சமீப காலமாக சமூகம் என்ன பார்க்கிறது பார்த்தீர்களா? கண் தெரியாதவரை பார்த்து போன ஜென்மத்து பாவம் என்று சமூகத்திற்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் சொல்லுகிறான் என்றால், போன ஜென்மத்து பாவம் அதனால் உனக்கு கண் தெரியவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுத்திறனாளிகளிடத்திலே நடந்து கொண்ட நாயகத்தினுடைய நடைமுறை குணங்களையும் நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் குறையாக யாரையும் பார்த்ததே இல்லை. பாசிட்டிவ் சிந்தனை. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க? நம்ம எப்ப பார்த்தாலும் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றோமா இல்லையா? பிறவியிலேயே அவர் குள்ளர். ஆக குட்டை சஹாபாக்கள்லயே ஆக குட்டை யாருன்னா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் ஹனபி மதுஹபினுடைய சட்டத்தில் 70% யாரிடத்தில் இருந்துதான் வருகிறது? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவிடத்தில் இருந்துதான் வருகிறது. அர் ரஹ்மான் சூராவை யார் போய் ஓதி காட்டுவது? குறைச்சிகள் இடத்திலே காபத்துல்லாவிலே யார் ஓதி காட்டுவது? எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது அவர் தான். பொதுவாகவே அந்த குட்டையாக இருக்கிற ஆளுகளுக்கு இயற்கையிலே வேகம் அதிகம், காரணம் ஹார்ட்டும் மூளையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். நான் போயிட்டு வரேன்ட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை வானா, இல்லை நான் போயிட்டு வர்றேன். சென்றார்கள், ஓதினார்கள். அவர் குள்ளராகவே இருந்தாரா? அபூஜையில் காதை அறுத்து கையில கொடுத்து விட்டார். காதை அறுத்து கையில வாங்கி கொண்டு வருகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அழுது கொண்டு பெருமானார் பார்த்து சிரிக்கிறார். ரசூலே, காதை அறுத்துட்டாம நீங்க சிரிக்கிறீங்களே. பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள், பெருமானாரின் பார்வை உன் காதைத்தான் அவன் அறுத்தான், ஒரு நாள் வரும் அவன் கழுத்தை நீதான் அறுப்பாய். உனக்கு காது போனது அவனுக்கு உன்னால் கழுத்தே போகும், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அதானே நடந்தது பத்ரு போர்க்களத்திலே. முஹம்மது மாதர் அலி அல்லாஹ் ஓடி செல்கிறார்கள். ஒருவர் குதிரையின் காலை வெட்டினார், இன்னொருவர் ஆளை வெட்டினார். குற்றுயிராக இருக்கிற அப்துல்லாஹி இப்னு குற்றுயிராக இருக்கிற அபூஜகிலின் தலையை எடுத்தது யார்தான்? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குட்டையாக இருக்கிற அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை தான் தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு அக்பர்.
குறையாக கருதவே இல்லை. போன ஜென்மத்து பாவம் என்று ஒதுக்கி வைக்கவில்லை. இதுதான் நாயகத்தின் குணம். கண் தெரியாத எத்தனை சஹாபிகள், இத்மான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, புகாரி இமாம் அறிவிக்கிறாங்களா இல்லையா, ரசூலே நீண்ட தூரம் வந்து மழைக்காலத்திலே உங்களோடு தொலை வைக்க முடியாது, தொழ முடியாது ரசூலே, அதனால் என் வீட்டிலே வந்து எனக்கு ஒரு இடத்திலே தொழுது, அந்த இடத்தை எனக்கு காட்டுங்கள், நான் அங்கே தொழுது கொள்கிறேன், பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தொழுகை நடத்துகிறேன். அல்லாஹ் அக்பர். பெருமானார் செல்லல்லா குலையத்தில் இங்கே வா, நீயே போன ஜென்மத்து பாவம், அதனால உன் கண்ணை எல்லாம் எடுத்துட்டான், உனக்கெல்லாம் தொழ வைக்க முடியாதுன்னு சொல்லலை. ரசூல் சென்றார்கள், வீட்டுக்குள்ளே சென்ற ரசூல், எல்லா ஆற்றலும் படைத்த ரசூல் கேட்கிறார்கள், எந்த இடத்தில் நான் தொலை வைட்டும் வைக்கட்டும், இடத்தை சொல்லுங்கள் என்றார்கள். வீட்டுக்கார்த்தையே இடத்தை கேட்கிறாங்க. பெருமானார் அந்த இடத்தை குறிப்பிட்டு காட்ட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹு அக்பர். குறையாக பார்க்கவே இல்லை. அப்துல்லாஹி இப்னு உத்மத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா, யார் அந்த சஹாபி, ஆக குறைவுள்ளவர், நிறைய நிறைய அவர்களுக்கு பிரச்சனை, கத்தால வாட பக்கத்தில் ஒரு ஆள் போக முடியாது, அவ்வளவு கத்தாலை வாடை, கட்டிய மனைவி வேண்டாம் என்கிறாள், பக்கத்திலே வராதங்கிறா, கட்டிய மனைவி மறுக்கிறார்கள், உற்ற தோழர்கள் மறுக்கிறார்கள், வரவேணாம் பக்கத்தில் அவ்வளவு நாற்றம் என்கிறார்கள். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அத்தா என்ன செஞ்சாரோ, நீ எந்த ஜென்மத்தில் பிறந்தியோ இப்படி நாத்தமா இருக்குது, என் பக்கத்திலே வராதுன்ற சூழல்ல சொல்லவே இல்லையே. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடத்திலே வருகிற போது, ஆஹா ரசூலே, என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை ரசூலே, நான் என்ன செய்ய. பெருமானார் தன் உமிழ் நீரை எடுத்து அந்த மேனியிலே தடவினார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதருக்கு சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. சஹாபாக்கள் போட்டி போட்டு அமருவார்களாம் பக்கத்திலே அமருவதற்கு. அல்லாஹு அக்பர். பெருமானாரினுடைய உமிழ் நீர் செய்த சாதனை. அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கண்ணோடு பார்க்கவே இல்லை. இதுதான் நாயகம். ஹல்லலத் இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே நல்ல உபதேசம் பண்றீங்க, ஆனா சரியா எனக்கு காதல விழுகிறது இல்ல, உங்களை நேரடியா சரியா பார்க்க முடியறது இல்ல ரசூலே, அதனால நீங்க சொல்ற செய்திகள் என் காதுக்குள் செல்ல வேண்டும் ரசூலே, உங்களை நல்ல நான் பார்க்கணும் ரசூலே. அல்லாஹும்ம ஸஹ்ஹி ஸம்அஹு வ பஸரா. பெருமானார் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவருடைய செவியையும் இவருடைய பார்வையையும் சரியாக்குவாயாக. வீட்டுக்குள்ள ரகசியமா பேசினாலும் இவர் காதுல கேட்குமா. பெருமானாரினுடைய துவா. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே கை வைத்து துவா செய்தார்கள். வரலாறு பேசுகிறது, யாருக்கெல்லாம் உடம்பு சோரியம் இல்லையோ நேராக ஹல்லலத் இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு போவாங்க. பெருமானார் நெற்றியிலே கை வைத்தார்கள் இல்லையா, அந்த இடத்துல கை வைத்து எங்கே வேதனை இருக்கிறதோ அங்கு தொட்டால் வேதனை நீங்கி போகும், கஷ்டம் அகன்று போகும். ஹல்லலார் அலியல்லாவினுடைய வரலாறுகளை புரட்டுங்கள். பெருமானாரினுடைய கை வைத்த இடத்தின் பரக்கத். பெருமானார் அவர்களை ஒரு நாளும் குறையாக கருதவே இல்லை. நீ காது கேட்காத ஆளு, நீ கண்ணு தெரியாத ஆளு என்று ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வைக்கவே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அபஸவத்து வல்லா இல்லையா, எவ்வளவு வரலாறுகள் சான்று. உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குண அழகு படைத்தவர்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவழகு, இந்த அறிவு எவ்வளவு அழகான அறிவுக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ். எந்த ஆசிரியரிடத்திலும் படிக்காமல் உலகத்திற்கே ஆசிரியராக இருப்பது, இதைவிட பேரழகு என்ன இருக்க முடியும்? பெருமானாருக்கு ஆசிரியரே இல்லை, ரசூலை படிக்காத ஒரு ஆசிரியர் கூட உலகத்தில் இல்லை.
எல்லோருக்கும் பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களினுடைய அறிவழகு உலகத்தில் யாரால் அளக்க முடியும்? எத்தனை பேர்களை பெருமானார் 124,000 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்றார். என்ன துறை வேண்டும், அத்தனை துறைக்கும் முன்னுதாரணமாக இல்லையா, கெய்ட் புத்தகமாக சஹாபாக்களை பெருமானார் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலை போன்ற அறிவழகு. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு ஆம்பளைக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லா யாரின் மனமும் உடையாமல் பிரச்சனைகளை அந்த முடிச்சை அவிழ்ப்பதில் ரசூலுக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை நடக்குதா இல்லையா? அதுவும் தலாக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம 80s பார்த்துருக்குறோம். 80s இந்த பிரச்சனையும் வராது. புருஷன் கொண்டாட்டி தகராறுங்கிறது ஆதமலையத்தின காலத்திலிருந்தே இருக்கு. நம்ம காலத்தில் 80s அந்த அம்மா கடிதம் எழுதும், ஏங்க மாமியார் என்னை அப்படி பேசுது, நாத்துனா என்னை இப்படி பேசுது, வாப்பா உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க. இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள், அவர் அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் கழித்து வந்தா புருஷன் கொண்டாட்டி ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சு போயிடும், ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மகளே அத்தாவை பார்த்து கேட்கும், வாப்பா சொல்லிக்காம வர்றீங்க, அட கழுத போன வாரம் நீ தானே லெட்ரு போட்ட, எங்களை போய் சொல்லிக்காம வர்றேன்னு சொல்கிற. இதெல்லாம் நம்ம பார்த்த காலம். இப்போ அப்படிலாம் இல்லை அன்பிற்குரியவர்களே, இப்போ அப்படிலாம் இல்லை. செல்போன் ஆன் பண்ணி வச்சுருந்தா சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. என்னெல்லாம் பேசுகிறாங்க கேளுங்க என்று செல்போனை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான், உடனே இதை கேட்க கேட்க அந்த தகப்பனாருக்கு அப்படியே ரத்தம் கொதிப்பு கூடி, அம்மா நீ கவலைப்படாத, ஓலாவுக்கு ஃபோன் பண்ணுற, ஓடி வந்து அதோட அந்த குடும்பம் ஓடியே போயிடும், முடிச்சுக்கிற. இதுதான் நம் குடும்பத்தின் நிலை. ஒரு குடும்பத்தை சரி செய்வது என்னவென்று தெரியாத சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்பம் நடத்தினார்கள் தெரியுமா? கடைசி பத்திலே பெருமானார் எப்பொழுதும் யாத்திகாஃப் இருப்பார்கள். மஸ்ஜிது நபவியில் ஐஷா ரலியல்லாஹு வீடு உள்ளேயே இருக்கு. ஐஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நானும் ரசூலே உங்க கூட யாத்திகாஃப் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் உங்களோட யாத்திகாஃப் இருக்கிறேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். பள்ளியை ஒட்டி வீடு அனுமதி கொடுத்தாங்க. பெருமானார் அனுமதி கொடுத்து விட்டு வெளியே சென்றார்கள். இந்த செய்தி காட்டு தீ போல் பரவியது. பெருமானார் பள்ளிக்குள்ளே வருகிற போது 8 கூடாரங்கள் இருக்கிற 8 மனைவிமார்கள் உள்ள கூடாரம் போட்டாங்க. ரசூலே எங்களுக்கும் உங்க கூட யாத்திகாஃப் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இவங்க பள்ளிவாசக்குள்ள இருந்தா சகாபாக்கள் எங்க தொழுகிறது? எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அதனாலதான் வந்து கூடாரம் போட்டோம். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஐஷா உனக்கு அனுமதி கொடுத்தால் ஏன் மற்றவர்களுக்கு சொன்னாய் என்று கண்டிப்போம். அல்லது இந்த 8 பேரை என்ன செய்வோம்? உங்களுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது, எல்லாம் கிளம்புங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக நடந்தார்கள் தெரியுமா? அதான் அறிவழகர் பெருமானார். நேராக ஐஷா ரலி இல்லை அப்படின்னாங்க, ஐஷா என்னவோ தெரியல, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லை, உடம்பு சரியில்லை, நான் யாத்திகாஃப் இல்லை. ஐஷா ரலி இல்லை, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை. 10 நிமிஷத்தில் 8 கூடாரமும் காலி. நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. யார் மனமும் உடையவில்லை, பெரும் பிரச்சனை தீர்ந்து போன. இதுதான் பெருமானார். அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இந்த அறிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொந்தமானது. எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தார், அதை லேசாக தீர்க்கிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு வழங்கினான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுடைய பிள்ளைகளை விட தன் தாயை விட நேசித்தார்கள் சகாபாக்கள். நாம் அப்படிதான் நேசிக்கணும், ஆனால் அவர் நேசிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நாவளவில் நேசிக்கிறோம், இதை விட உள்ளத்தளவில் பொருளை விட, தன் மனைவியை விட, தன் மக்களை விட, தன்னை விட ரசூல் நேசராக மாறவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிய வேண்டும்.
அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பழகு, கொடை கொடுக்கிற பண்பு ரசூலுக்கு சொந்தமானது இல்லைன்னே ரசூல் சொன்னதில்லை. பண்பழகு மிக்கவர்கள் பெருமானார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எல்லோருடைய தேவையையும் பெருமானார் நிறைவேற்றுவார்கள், ஆனால் அவரின் கௌரவம் குறையாமல் நிறைவேற்றுவார்கள். இதுதான் பண்பு. சிறந்த பண்பு எதுனா, தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லாதவரின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், அவரின் கண்ணியம் குறைந்து விடக்கூடாது. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உடைய வரலாறு இதற்கு சான்று. 23 வயசு, போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க, நீண்ட தூரம் போயிட்டு வர்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. கிழட்டு குதிரையில வர்றாங்க, கிழட்டு குதிரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஜாபீர் கிழட்டு குதிரையில் வருகிறீரே? ரசூலே, தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க, அப்துல்லா நிறைய கடனை வச்சிருக்கிறாங்க, எனக்கு சகோதரிகள் வேறு ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க, அதனால எனக்கு கிழட்டு குதிரையே பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம ஊர்ல பள்ளப்பட்டியில இந்த 23 வயசு பசங்க எப்படி போவாங்க பாருங்க, டியூக் பைக் திருன்னு போகணும் இல்லையா. இன்னைக்கு ஒரு பையன் சைக்கிளில் 23 வயசில் போனான்னா அவன் தான் இந்த காலத்தில் அவுளியா. சைக்கிளில் போனால் போதும். ஒரு பையன்ட்ட, காலேஜ் படிக்கிற பையன்ட்ட செல்ஃபோன் இல்லையா, அவன் தான் இந்த காலத்தில் அவுளியா. அந்த நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். போயிட்டு இருக்கிறாங்க ஜாபிர் ரலியல்லாஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா கிழட்டு ஒட்டகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தில் கை வச்சு தடவுனாங்க. பெருமானாரின் கைப்பட்ட பாக்கியம், அல்லாஹு அக்பர். வாலிபராக எப்படி பெருமானார் கை வைத்தால் வாலிபராக மாறுவார்களோ அதை போல அந்த ஒட்டகமும் துடிப்போடு நடக்க ஆரம்பித்தது. பெருமானார் கேட்குறாங்க, ஜாபீர் நீண்ட தூரத்திலிருந்து போறீங்க, வீட்டில் சகோதரிகள்லாம் அங்கிருந்து வர்றீங்களே, என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்டா, புனேன்லேருந்து வர்றீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, நீங்கள் என்ன வாங்கி வச்சிருக்கிறீங்க சகோதரிகளுக்கு? ரசூலே, நானே ஏழை, என்னிடத்தில் வாங்கி கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமே வாங்கவில்லை. ஏன் இல்லை உங்களிடத்தில்? ஏன் இல்லை? இந்த ஒட்டகை இருக்கிறதே, இதை யார் வாங்குவார்கள் ரசூலே? இது கிழட்டு ஒட்டகை ரசூலே. ஏன் நான் வாங்குகிறேன், நான் வாங்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு என்றால், இது அன்பளிப்பு நாயகமே, நான் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ள மனமில்லை, இதற்கு விலை பேசலாம், வரக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்க ரசூலே, இந்த ஒட்டகத்தை வச்சுக்கங்க, ஒரு திருகம் கொடுங்கன்ற சொல்லு. பெருமானார் இந்த ஒட்டகம் ஒரு திருகத்தை விட அதிகம், அப்போ ஒரு 2 திருகம் கொடுங்கிற சொல்லு. அப்படி ஏத்தி ஏத்தி பெருமானார் 800 திருகம் விரைவி வச்சுக்கிறாங்க. மதீனா வந்தவுடன் என்னிடத்தில் 800 திருகத்தை வாங்கி கொண்டு வீட்டின் தேவைகள் அத்தனையும் வாங்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். மதீனா வருகிறது, மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள், ஒட்டகத்தை கட்டுகிறார்கள். பெருமானாரிடத்திலே கேட்க மனம் இல்லை, பெருமானாரிடத்திலே கேட்க மனம் இல்லை. வீடு கிளம்பியாச்சு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். பிலால், என் தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வெறும் கையோடு வீட்டிலே நுழைந்து விடுவார், ஓடி சென்று 800 கொடுங்க, வீட்டின் தேவைகள் அத்தனையும் அவர் வாங்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு கையில போய் 800 கொடுத்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டு தேவைகள் அத்தனையும் வாங்கிட்டு வர்றாங்க. பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்து, பிலால் வாருங்கள், என்ன நாயகமே, இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து செல்லுங்கள், இது ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டுவாருங்கள். அவரின் தேவையும் பூர்த்தியானது, அவரின் கண்ணியமும் குறையவில்லை. மனைவி கேட்பாங்கல்ல, ஒட்டகத்தோட போனீங்க, வெறுங்கையோட வர்றீங்க, யார்கிட்ட வித்தீங்கன்னு கேட்பாங்கல்ல, ஒட்டகமும் வந்தது, தேவையும் பூர்த்தியானது. இப்படி ஒரு சூழல் நம்முடைய குடும்பத்திற்குள் வந்து விட்டால், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் நலிஞ்சிட்டு வர்றாரு, ஒருத்தர் கீழே தேஞ்சிட்டு வர்றாரு, ரசூலின் சுன்னத் என்ன தெரியுமா, நடைமுறை என்ன தெரியுமா, அவரின் கௌரவமும் குறையாமல் அவரின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். பெருமானாரின் பண்பழகு இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹு அக்பர். நாயகத்தினுடைய கல்பழகு, உள்ளத்தின் அழகு ரசூலுக்கு. அல்லாஹு அக்பர்.
உள்ளம் முழுக்க அல்லா ரசூலை 124,000 பேர் அல்ல, உலகம் முடிகிற வரை அத்துணை பேர்களின் உள்ளத்திலும் அல்லாஹுவையும் ரசூலையும் புகுத்துகிற வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் கோமான் நபிகள் கோமான் சொல்லலாம். எவ்வளவு பாசம் ஃபிதா கஹபி ஓமி யா ரசூல் அல்லாஹ். மக்காவிலேருந்து மதினாவுக்கு போனாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறோம், ஏங்க வேணாம், கோயம்புத்தூரில் சென்னையில் நம்ம போய் குடியேறிடலாம், இங்கே வேணாம், அதனால் வீடு வாசல்லாம் பக்கத்தில் இருக்க பள்ளியாச்சலுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு போய் நீங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொன்னால் பல்லவட்டியிலனா கொடுத்துருவாங்க. நான் வேறு ஊரை சொல்கிறேன், நம்ம வீட்டுக்காரம்மா கொடுத்துருமா? சரிங்க பரவாயில்ல, நீங்கள் சொன்னாலும் கம்பதிரில்லா, எல்லாம் ஹைராத்தாக இருக்கும், நீங்கள் தான் சம்பாரிச்சிங்க, நீங்கள் தான் எல்லாம் செஞ்சீங்க, அதனால் நான் கொடுத்துட்றேன். சம்பாதித்த பணங்கள், கட்டிய வீடுகள், இருக்கிற தொழில்துறைகள் அத்தனையும் விட்டுவிட்டு பெருமானார் புறப்பட சொன்னார்கள், பொருள் தேவையில்லை புறப்படுகிறோம் என்று. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்களே முஹாஜிர்கள், அவர்களின் சிறப்பை உலகத்தில் அடைகிற வாக்கியம் யாருக்கும் இல்லை. பொருளை விட ரசூலின் மீது காதல் இல்லையா, காதல். அதனாலதான் அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா சாணி ஸ்னைதி இதுஹும் ஃபில் கார், உமர் பாருக் அலி அல்லாஹு தஆலா சொல்வாங்களா, அந்த பாக்கியம் என் வாழ்நாள் முழுக்க செய்த அமல்களை முழுவதும் கொடுத்து விடுகிறேன். அந்த ரசூலுல்லாஹ் கூட அந்த சவுரு குகையில 3 நாள் இருந்தது, அந்த நன்மை மட்டும் எனக்கு அபூபக்கர் அலி அல்லாஹ் கொடுத்துதான் போதும், வாழ்நாள் முழுக்க கொடுத்து விடுகிறேன். ரசூலின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம், இந்த அபூபக்கர் அலி அல்லாஹ் ரசூலின் மீது காதல் கொண்ட அபூபக்கர் அலி அல்லாஹ் இந்த எட்டுக்கால் பூச்சியை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்களாம், எட்டுக்கால் பூச்சியை அடிக்க மாட்டாங்க, பார்த்தா சொல்லுவாங்களாம், யான் கபூத், நீயும் நானும் ரசூலை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுக்க தயாரானோம். அபூஜகிலும் ஹக்கீமும் வந்து நிற்கிறார்கள், குனிஞ்சா மாட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் அலி அல்லாஹ்வும், அபூபக்கர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நானும் ரசூலை காப்பதற்காக உயிரை கொடுக்க தயாரானேன், அன்கபூத்தே நீயும் தயாரானாய், வலைப்பின்னி தயாரானாய், ஆனால் உனக்கு என்னை விட பாசம் அதிகம், அந்த எதிரிகள் உன்னை கொன்றதற்கு பிறகுதானே என்னை கொல்ல முடியும், எனக்கு முன்னால் அல்லவா உன்னை அழிக்க தயாரானாய் என்று அந்த நேசத்தை வெளிப்படுத்திய வார்த்தைகள். பெருமானார் அந்த உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கணும், அந்த வேலைதான் வாழையடி வாழையாக நிஸ்பத்தி என்ற அடிப்படையில் இன்றைக்கும் சேகுமார்களை கொண்டு நடக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்து அருள் வர வேண்டும், அருள் புரிய வேண்டும். எல்லாத்துக்கும் என்ன வேலைன்னு சொன்னா உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் ரசூலை நிரப்புறது, இதை தவிர வேற என்ன வேலை? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பிலால் இப்னு உயைனார் அலி அல்லாஹு தஆலா, வாங்கு சொல்ற பிலால் அலி அல்லாஹு தஆலா வேற, அவங்க பிலால் இப்னு ரபாஹ், இவங்க பிலால் இப்னு உயைனார் அலி அல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள், ஒருவர் உள்ளே வருவார், அவர் சொர்க்கவாசி, நாங்க ரசூலுல்லாஹ், ஒருத்தர் உள்ள வருவார், அவர் சொர்க்கவாசி, உள்ள இருக்கிற அபூ ஹுரைரா அலி அல்லாஹு தஆலா ரகசியமா எழுந்திருச்சு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்தாங்களாம். அபூ ஹுரைரா, உங்களை சொல்லல, ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி, எல்லோருடைய கண்களும் அங்கே பார்க்கிறது யார் என்று பிலால் இப்னு உயைனார் அலி அல்லாஹு தஆலா உள்ளே வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம், நீண்ட நேரம் பேசினார்கள். பேசியதற்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், பிலால் உங்களின் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டாங்களாம். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக இல்லை நாயகமே, காரணம் என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாஹுவை வைத்ததால் உங்களை வைக்க எனக்கு இடமில்லை. சொன்னாங்க, அந்த குத்துபு மினா சஹாபி, நீதான் என் தோழர்களில் குத்துபு என்றார்கள். உள்ளம் முழுக்க அல்லாஹ் ரசூலை நிரப்புவது எப்படி என்ற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களே, சாதித்தும் காட்டினார்களே. அதனாலதான்
நீங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வரலாறை பாருங்கள், ஜாபிர் ரலியல்லாஹுடைய வரலாறுகளை பாருங்கள். தன்னுடைய தாயை விட நாயகத்தின் மீது நேசம் அதிகமாக இருந்தது. சின்ன பிள்ளை ரசூல்கிட்ட உள்ளத்தை கொடுத்துட்டா ரசூல் உள்ளத்தை பண்படுத்திடுவாங்க. அங்கே அல்லாஹ் ரசூலை தவிர யார் இருக்கார்? நிறைய வரலாறை சொல்ல முடியும். ஒன்று ரெண்டு, அபு குர்சாஃபா. யார் அந்த நபித்தோழர் அபு குர்சாஃபா? 8 வயது, தகப்பன் இல்லை, அம்மாவும் சின்னம்மாவும் சித்தியும் சேர்ந்து வளர்க்குறாங்க. ஆடுகளை கொடுப்பார்கள், 2-3 ஆடுகளை கொண்டு போய் மேய்ப்பார், வருவார். ஒரு நாள் மதினாவிலே மஸ்ஜிது நபவியிலே ஆடு மேய்க்க செல்லுகிற போது எட்டி பார்க்கிறார். பெருமானார் ஏதோ உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசம் இவர் உள்ளத்திற்குள்ளே சென்றது. அண்ணலினுடைய முகமும் அவர் உள்ளத்துக்குள்ளே சென்றது. ஆட்டை மறந்தார், அண்ணலோடு இணைந்தார். ஆடு மேய்க்கல, அம்மா பார்த்தோன்னு சொல்லிருச்சுடே, இன்னைக்கு நீ மேய்க்கலடா, நாளைக்கு ஒழுங்கா மேய்க்கல் என்ன நைய புடைச்சிருவேன். 2வது நாளும் போனாரு, ரசூலோடு தன்னை அர்ப்பணித்தார், ஆடு மேயல. 3வது நாள் அந்த அம்மா அடிச்ச அடி உடம்பெல்லாம் செவந்து போச்சு, வெளுத்த மேனியில் தழும்புகள். இன்னைக்கு ஆடை ஒழுங்கா மேய்க்கல, மௌத்துதான். சொல்லி அனுப்ப ஆடுகளோடு செல்கிறார். பெருமானார் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பாட்டையும் பார்க்கிறாரு. அம்மா சொன்னதும் நினைவில் வருகிறது. அம்மாவின் மீது பாசம், அண்ணனின் மீது நேசம். பாசக்கரம் நீட்டுவதா, நேசக்கரம் நீட்டுவதா, அம்மா சொன்னதை கேட்பதா, அண்ணலோடு இணைவதா என்றால், இந்த உள்ளம் அம்மாவை மறந்தது, அண்ணலோடு இணைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை விண்ணுக்கு மேலேயும் பார்க்கும், மண்ணுக்கு கீழேயும் பார்க்கும். இது ரசூலின் பார்வை. அபு குர்சாஃபா ரலியல்லாஹு பார்த்து என்னம்மா கவலையோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அபு குர்சாஃபா ரலியல்லாஹு தஆலா அப்படி ஆடையை தான் கலட்டி காட்டினாங்களாம், பேசலை, அங்கங்கே தழும்புகள். பெருமானார் சொன்னார்கள், இன்று மாலை நான் வருகிறேன், உன் ஆடுகளை காட்டு. எல்லாம் பெருமானார் உபதேசம் செஞ்சுட்டு அந்த ஆடுகளை கொண்டு போய் அபு குர்சாஃபா காட்டினார்ல, பெருமானார் அப்படி கையை வச்சு தடவுனாங்க. அல்லாஹு அக்பர். வரலாறு பேசுகிறது, பெருமானார் ஆட்டோடு சேர்த்து அபு குர்சாஃபாவையும் கை வைத்து தடவினார்கள். அந்த நெஞ்சில கை வைத்து பெருமானார் ஏதோ சில வார்த்தைகளை மொழிந்தார்கள். அல்லாஹும்ம சப்பித் கல்பா என்று சில ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதனால யார் வந்தாலும் அபு குர்சாஃபாவும் அப்படி உள்ளத்துல கை வச்சு தடவுனார்னா ஈமான் உள்ள இறங்குமா. அபு குர்சாஃபா ரலியல்லாஹுவின் வரலாற்றில் எழுதுகிறார்கள், அம்மாடி அபு குர்சாஃபா ரலியல்லாஹுத்துல அந்த ஆட்டில் தடவுனோ, பெருமானார் தடவுன உன்ன ஒவ்வொரு 8 ஆடு எடை கூடியது. உதாரணத்துக்கு 8 ஆடு வீட்டுக்குள்ள போகும்போது 28 போகுது. அந்த அம்மா பார்க்குது, என்னவாப்பா அதிசயம், நேற்று 3 மெலிந்து போயிருந்த ஆடு இன்றைக்கு இப்படி கொழு கொழு என்று வருகிறதே, அது எப்படி? அப்பதான் அபு குர்சாஃபா சொன்னாங்க, அம்மா ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அம்மா, அவர் கை வைத்தால் எல்லாம் நடக்கிறது அம்மா. பெருமானாரிடத்திலே வந்தார்கள், 2 வந்தார்கள், தாயாரும் சிறிய தாயாரும். பெருமானாரின் கரம் பற்றி ஈமான் கொண்டார்கள் என்பது வரலாறு. தன் இதயத்தை கொடுத்தார்கள். பெருமானார் 124,000 பேர்களின் இதயங்களையும் தன் கையில் வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு தலைவர் இதுவரைக்கும் உலகத்தில் வரவே இல்லை. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி தாயை விட நாயகம் நேசமோ, தன் பிள்ளைகளை விட ரசூலின் மீது நேசம். எல்லாம் சகாபம். புள்ள வேணுமா ரசூல் வேணுமான்னு கேட்டாக்கா, புள்ள வேணாம், எனக்கு ரசூல் தான் வேணும் என்று சொல்லுகிற நபித்தோழர்கள். ஜாபிர் அலியல்லாஹ்வினுடைய வீடு ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து கொடுக்கணும். நிறைய விருந்து கொடுத்த சகாபாக்கள்ல ஜாபிர் அலியல்லாஹ்வும் உம்மு சுலைம் அலியல்லாஹ் பெண்கள்லையும் நிறைய ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஜாபிர் அலியல்லாஹ் விருந்து கொடுக்கறதுக்காக ரசூலுக்கு பிடிச்சது ஆட்டினுடைய முன்சப்பை. ஆட்டை அறுத்து உள்ள கொடுத்து விடுறாங்க. ஜாபிர் அலியல்லாஹ்வுடைய 2 பாப்பா இப்படி தானே ஆட்டை அறுத்தாங்கன்னு பெரியவர் சின்னவரை போட்டு அறுத்துறார்.
பெரியவர் சின்னவரை போட்டு அறுத்துறாரு. ரத்த வெள்ளத்திலே சிறியவர் துடியாய் துடித்து இறக்கிறார். இதை பார்த்த பதட்டத்திலே பெரியவரும் இறந்து விடுகிறார். ரெண்டு பேர் வஃபாத். ஜாபிர் அலி அல்லா வெளியே வந்து பார்த்தா ரத்தம் ஓடி கிடக்கிறது. ரெண்டு பேர் வஃபாத். இங்கே நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டில் மௌத்துன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு நல்ல காரியம் நடக்காது இல்லையா? இது பெண் முஃப்திகளால் உலகத்திற்கு உருவாக்கப்பட்ட மசாயில்கள். ஒரு வருஷத்துக்கு எதுக்கு நடக்காது? ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? மனைவியை கூப்பிட்டு வந்து காட்டினாரு, ரத்த வெள்ளத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் எடுத்து ஒரு ரூமில் போட்டு ரத்தத்தை எல்லாம் கழுவி சுத்தமாக தொடச்சிட்டு ரசூலுல்லாவை சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, ரசூலுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். பெற்ற பிள்ளையை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட பெருமானாரின் மீது நேசம். இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் உண்டா? நாம் கண்டதுண்டா? பெருமானாரை போய் கூப்பிட்டு வர்றாங்க. ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹு வாங்க ரசூலே, வீட்டுக்கு வாங்க ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள், வந்து அமர்கிறார்கள். ரசூலுக்கு தெரியாத என்ன நடந்திருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ஜாபிர், என்ன ரசூலே, பிள்ளைகளையும் கூப்பிட்டா எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமே. ஜாபிர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, பிள்ளைகள் சாப்பிட வரமாட்டார்கள் ரசூலே. ஏன் வரமாட்டார்கள் ஜாபிர்? அவர்களால் வர முடியாது ரசூலே. ஏன் வர முடியாது? அவர்கள் இரண்டு பேர்களும் இறந்து போய்விட்டார்கள். கண்களோடு அழுத கண்களோடு கலங்கிய கண்களோடு ஜாபிர் அலி அல்லாஹ் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ்வின் அனுமதியோடு ரசூல் அழைத்ததாக சொல்லுங்கள், ரசூல் அழைத்தார்கள் என்று சொல்லுங்கள். கதவை தட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் என்று சொல்ல அந்த பிள்ளைகள் கண்ணை கசக்கி கொண்டு தூங்கி எழுந்தவர்களை போன்று எழுந்து வந்து பெருமானாரோடு சாப்பிட்டார்கள், நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த உள்ளங்களை எப்படி சரி செய்திருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்த்தவள். இப்ப உள்ளத்தாலும் அழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா வகையிலும் பேரழகு பெற்ற பெருமானாரின் உம்மத்தாக நாம் இருப்பதற்கு பாக்கியம் செய்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலின் ஆஷிக்காக வாழும் காலமெல்லாம் ஆக்கி வஃபாத் ஆகிற நேரத்திலே கண்மணி நாயகத்தை நேருக்கு நேராக பார்த்து கலிமா சொல்லுகிற நசீபை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.